எல்லோருக்கும் சந்தோஷமான வணக்கம். நான் உங்க ஆர்ஜனிதா. இன்றைய நாளில் எம் என்ற கழுத்தில் ஆரம்பிப்பவர்களை பற்றிய ஒரு காணொளியை உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன். மிகவும் மற்றவர்களுக்கு விசுவாசமாக இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இவர்கள். அது மட்டுமல்ல, கடின உழைப்பாளியாகவும் பாதுகாப்பு உணர்வை தருபவர்களாகவும் இருக்கிறார்கள் இவர்கள். எப்போதும் தங்களது வாழ்வின் அடுத்த கட்டத்தை பற்றி திட்டம் போட்டுக் கொண்டே இருப்பார்கள். தங்களது வாழ்வில் புதிய விஷயங்களை முயற்சிக்க சற்றும் தாமதிக்க இவர்கள். இந்த எழுத்தில் ஆரம்பமாகும் பெயர்களை கொண்டவர்கள் தங்களது கலாச்சாரம், பாரம்பரியம், தார்மீக நெறிமுறைகளுக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுப்பவர்களாக இருக்கிறார்கள் இவர்கள். இவர்கள் அதிக தன்னம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். இதனால் வாழ்வில் நிறைய வெற்றிகளை கண்டிருப்பார்கள் இந்த எம் என்ற எழுத்தில் ஆரம்பிக்கும் பெயர்களை உடையவர்கள். இவர்கள் எதை செய்தாலும் மனதில் திட்டம் போட்டுத்தான் இவர்கள் செய்வார்கள். அந்த திட்டம் போட்டு செய்யும் செயல் வெற்றியாக முடியும். மிகவும் ஒழுக்கமானவர்களாக இருக்கிறார்கள், நேர்மையானவர்களாக இருக்கிறார்கள், மேலும் நம்பக தகுந்தவர்களாக இருக்கிறார்கள் இவர்கள். மிகவும் பொறுமையானவர்களாக இருக்கிறார்கள் இவர்கள். ஆனால் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் இவர்களது பொறுமையை சோதித்து பார்த்தால் அவர்களது கதி அவ்வளவுதான். இவர்கள் எந்த ஒரு விஷயத்திலும் அவ்வளவு விரைவில் முடிவெடுக்க மாட்டார்கள். நன்கு அலசி ஆராய்ந்து முழு விவரத்தையும் அறிந்த பின்புதான் இவர்கள் வந்து ஒரு விஷயத்தில் முடிவெடுப்பார்கள். இந்த எழுத்தில் ஆரம்பமாகும் பெயரை கொண்டவர்கள் தங்களது உணர்வுகளை அவ்வளவு எளிதில் வெளிக்காட்ட மாட்டார்கள், அவ்வளவு எளிதில் யாருடனும் பழக மாட்டார்கள். மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால், இவர்களுக்கு ஒருவரை பிடித்துவிட்டால் தங்களுக்கு பிடித்தவர்களிடம் ஆதரவாக எப்போதும் இருப்பார்கள் என்பது இந்த எம் என்ற எழுத்தில் ஆரம்பிக்கும் பெயர்களை உடையவர்களுக்கு தனி சிறப்பாக இருக்கிறது. இன்றைய காணொலியில் இவர்களை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். விடைபெறும் நான் நீதா. வணக்கம் இவர்களே.